அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 190வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எரேமியா அதிகாரம் 17-20 வரை. எரேமியா அதிகாரம் 17. யூதாவின் பாவமும் தண்டனையும். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியாலும் வைர நுனியாலும் எழுதப்பட்டுள்ளது. அது அவர்கள் இதய பலகையிலும் பலிபீட கொம்புகளிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. தலைத்த மரங்களின் கீழும் உயர்ந்த குன்றுகளின் மேலும் திறந்தவெளி மலைகள் மீதும் உள்ள அவர்கள் பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் அவர்களின் பிள்ளைகளை நினைவு கூறுகின்றார்கள். ஆகவே நாடெங்கும் செய்யப்படும் பாவங்களுக்கு ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் தொழுகை மேடுகளையும் கொள்ளை பொருள் ஆக்குவேன். நான் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ள நாட்டின் மேல் உனக்குள்ள பிடி தளரும். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் உன் எதிரிகளுக்கு நீ அடிபணிய செய்வேன். ஏனெனில் நீ எண்ணில் மூட்டியுள்ள கோபக்கனல் என்றென்றும் கொழுந்துவிட்டு எரியும். அறிவுரைகள். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலி நிலத்து பதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலி நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைகாக்கும் கௌதாரி போன்றோர். தம் வாழ்நாள்களின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர். இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவர். தம் திரு தூயகம் தொடக்கத்திலிருந்தே உயர்ந்த இடத்தில் அமைந்த மாட்சிமிகு அரியணையாய் உள்ளது. ஆண்டவரே, இஸ்ரேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். ஏனெனில் அவர்கள் வாழ்வெளிக்கும் நீரூற்றாகி ஆண்டவரை புறக்கணித்தார்கள். எரேமியாவின் மன்றாட்டு. ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். இதோ அவர்கள் என்னிடம், ஆண்டவரின் வாக்கு எங்கே, அது நிறைவேறட்டுமே என்கிறார்கள். அவர்கள் மேல் தீமையை அனுப்ப வேண்டும் என்று நான் உம்மை நெருக்கவில்லை. கொடுமையின் நாளை நான் விரும்பவில்லை. நான் கூறியவைதாம் உமக்கு தெரியுமே. அவை உம்முண்டானே கூறப்பட்டன. நீ எனக்கு திகிலாயிராதீர். தீமையின் நாளில் நீரே என் புகழிடம். என்னை துன்புறுத்துவோர் வெட்கமடையட்டும், நானோ வெட்கமடையாதிருப்பேனாக. அவர்கள் திகிலுறட்டும், நானோ திகிலுறாதிருப்பேனாக. தீமையின் நாளை அவர்கள் மேல் வர செய்யும். இரட்டிப்பான அழிவு அவர்கள் மேல் வரட்டும். அவர்கள் அடியோடு ஒழியட்டும். ஓய்வு நாளை அனுசரித்தல். ஆண்டவர் கூறியது இதுவே: நீ போய் யூதாவின் அரசர்களின் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் பயன்படும் பொதுமக்கள் வாயிலிலும் எருசலேமின் வாயில்கள் அனைத்திலும் நின்றுகொள். நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது: இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் அரசர்களே, யூதாவின் அனைத்து மக்களே, எருசலேமில் வாழ்வோரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் உயிரை முன்னிட்டு ஓய்வு நாளில் சுமை தூக்க வேண்டாம். அவற்றை எருசலேமின் வாயில்கள் வழியாக கொண்டு செல்லவும் வேண்டாம். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்தும் சுமைகள் தூக்கி செல்ல வேண்டாம். அன்று எந்த வேலையும் செய்ய வேண்டாம். உங்கள் மூதாதையருக்கு நான் கொடுத்த கட்டளைப்படி ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடியுங்கள். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை. நான் சொன்னதை கவனிக்கவில்லை. கேட்டு கற்றுக்கொள்ளாதபடி முரட்டு பிடிவாதம் செய்தனர். ஆண்டவர் கூறுவது: நீங்கள் எனக்கு செவி கொடுத்து ஓய்வு நாளில் இந்நகரின் வாயில்கள் வழியாக சுமை தூக்கி செல்லாது, வேலை எதுவும் செய்யாது, ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிப்பீர்களாகில் தாவீதின் அரியணையில் அமரும் அரசர்களும் இளவரசர்களும் இந்நகரின் வாயில் வழியாக செல்வார்கள். குதிரைகளிலும் தேர்களிலும் ஏறி செல்வார்கள். அவர்களோடு தலைவர்களும் யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் செல்வார்கள். இந்நகரில் என்றுமே மக்கள் குடியிருப்பார்கள். அப்போது யூதாவின் நகர்களிலிருந்தும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலிருந்தும் பென்யமின் நாட்டிலிருந்தும் செபேலா சமவெளியிலிருந்தும்
மலைநாட்டிலிருந்தும் நெஹேபிலிருந்தும் வருபவர்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் உணவு படையலையும் தூபத்தையும் நஞ்சு பலிகளையும் ஆண்டவர் இல்லத்துக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் நீங்கள் ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும். அன்று எருசலேமின் வாயில்கள் வழியாக சுமை தூக்கி செல்லக்கூடாது. எனினும் என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருந்தால் நான் எருசலேமின் வாயில்களில் தீப்பற்றி எரிய செய்வேன். அது நகரின் அரண்மனைகளை அழித்துவிடும். அத்தீயோ அணையாது. எரேமியா அதிகாரம் 18. குயவர் வீட்டில் எரேமியா. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு, இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஒரு நாட்டையோ அரசையோ பிடுங்கி தகர்த்து அழிக்கப் போவதாக நான் எப்போதாவது கூறலாம். எனினும் குறிப்பிட்ட அந்த நாடு தன் தீய வழியிலிருந்து திரும்புமாயின் நான் அதற்கு வருவிக்கவிருந்த தீங்கை எண்ணி வருந்துவேன். அதுபோல ஒரு நாட்டையோ அரசையோ கட்டி எழுப்பவும் நட்டு வளர்க்கவும் போவதாக நான் எப்போதாவது கூறலாம். மாறாக அது என் சொல்லுக்கு செவி கொடுக்காமல் என் கண்முன் தீமை செய்தால் நான் அதற்கு செய்ய போவதாக கூறியிருந்த நன்மையை எண்ணி வருந்துவேன். ஆகையால் இப்போது நீ யூதா நாட்டினரையும் எருசலேம் வாழ் மக்களையும் நோக்கி கூற வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுக்கு எதிராய் வரப்போகும் தீமைக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எதிராய் ஒரு திட்டம் தீட்டுகிறேன். ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள். உங்கள் வழிகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்ளுங்கள். அவர்களோ, இதெல்லாம் சொல்லி பயனில்லை, எங்கள் திட்டப்படியே நாங்கள் நடப்போம், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய இதயத்தின் பிடிவாதப்படியே செயல்படுவோம் என்பார்கள். இஸ்ரேல் ஆண்டவரை மறுத்தல். எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, இதுபோன்ற செயலை பற்றி கேள்விப்பட்டதுண்டா என்று நாடுகளிடையே கேட்டுப்பார். கன்னி இஸ்ரேல் பெரும் கோர செயல் ஒன்று செய்துள்ளாள். லெபனோன் மலையின் உறைப்பனி அதன் பாறை உச்சிகளில் இருந்து அகழ்வதுண்டோ? அதிலிருந்து வழிந்தோடும் தண்ணீரால் நீரோடைகள் வற்றி போவதுண்டோ? என் மக்களோ என்னை மறந்து விட்டார்கள். இல்லாத ஒன்றிற்கு தூபம் காட்டுகின்றார்கள். தங்கள் வழிகளிலேயே தொன்மையான பாதைகளிலே தடுமாறுகின்றார்கள். நெடுஞ்சாலையை விட்டுவிட்டு ஒதுக்கு வழிகளிலேயே நடக்கின்றார்கள். அவர்கள் நாடு கொடூரமாய் காட்சியளிக்கும். காலமெல்லாம் ஏளனத்துக்கு உள்ளாகும். அவ்வழியே செல்லும் ஒவ்வொருவனும் திகிலடைவான். தலையை ஆட்டிக்கொண்டே செல்வான். கீழே காற்றை போல் அவர்கள் எதிரிகளுக்கு முன் அவர்களை சிதறடிப்பேன். அவர்களின் துன்ப காலத்தில் என் முகத்தையல்ல முதுகையே அவர்களுக்கு காண்பிப்பேன். எரேமியாவுக்கு எதிரான சூழ்ச்சி. அப்போது அவர்கள், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழிப்பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆகவே அவர்களுடைய பிள்ளைகள் பஞ்சத்தால் மடியட்டும், அவர்கள் வாளுக்கு இரையாகட்டும், அவர் தம் மனைவியர் விதவையராய் தனியராகட்டும், கணவர்கள் கொல்லப்படட்டும், இளைஞர்கள் போரில் வாளால் மடியட்டும், திடீரென கொள்ளை கூட்டத்தினர் அவர்களிடையே வரட்டும், அவர்கள் வீடுகளில் இருந்து அழுகுரல் கேட்கட்டும், ஏனெனில் அவர்கள் என்னை பிடிக்க குழிபறித்தார்கள், என் கால்களுக்கு கண்ணி வைத்தார்கள். ஆண்டவரே, என்னை கொள்வதற்காக அவர்கள் செய்த சதித்திட்டங்களை எல்லாம் நீர் அறிவீர். அவர்கள் குற்றத்தை மன்னியாதேயும், அவர்கள் பாவத்தை உம் முன்னிலையில் இருந்து அகற்றிவிடாதேயும். அவர்கள் உம்முன் வீழ்ச்சியுறட்டும், உம் சினத்தின் நாளில் அவர்களின் செயல்களுக்கு ஏற்றபடி அவர்களை நடத்தும். எரேமியா அதிகாரம் 19. உடைந்த ஜாடியின் அடையாளம். ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ சென்று குயவன் செய்த மண்கலயம் ஒன்றை வாங்கு. மக்களுள் மூப்பர் சிலரையும் குருக்களுள் முதியோர் சிலரையும் கூட்டிக் கொண்டு மண்கல உடைசெயல் வாயில் அருகிலுள்ள பெண் இன்னும் பள்ளத்தாக்கிற்கு போ. அங்கு நான் உன்னிடம் சொல்ல போகும் சொற்களை அறிவி. நீ சொல்ல வேண்டியது, யூதாவின் அரசர்களே, எருசலேம் வாழ் மக்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, கேட்போர் ஒவ்வொருவரின் காதுகள் நடுநடுங்கும் அளவுக்கு இந்த இடத்தின் மீது தீமை வர செய்வேன்.
அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள். இந்த இடத்தை தீட்டுப்படுத்தினர். தாங்களோ தங்கள் மூதாதையரோ யூதாவின் அரசர்களோ அறிந்திராத வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். மாசற்றோரின் இரத்தத்தால் இவ்விடத்தை நிரப்பினர். தங்கள் புதல்வர்களை தீயில் சுட்டரித்து பாகாலுக்கு எரிபலி கொடுக்கும்படி அந்த தெய்வத்திற்கு தொழுகை மேடு எழுப்பினர். இதனை நான் கட்டளையிடவில்லை. இது பற்றி நான் பேசவும் இல்லை. இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இந்த இடம் தோபேத்து என்றோ பெண்ணின்னோம் பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது, மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என்று பெயர் பெறும். யூதா எருசலேமின் திட்டங்களை நான் இவ்விடத்தில் முறியடிப்பேன். அவர்கள் பகைவர் முன்னிலையிலும் அவர்களின் உயிரை பறிக்க தேடுவோர் முன்னிலையிலும் அவர்களை வாளால் வீழ்த்துவேன். அவர்களின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் உணவாக கொடுப்பேன். இந்நகர் கொடூரமாய் காட்சியளிக்கும். அது ஏளனத்துக்கு உள்ளாகும். அவ்வழியே செல்லும் ஒவ்வொருவனும் திகிலுறுவான். அதன் காயங்களை எண்ணி ஏளனம் செய்வான். தங்கள் புதல்வர் புதல்வியரின் சதையை அவர்கள் உண்ணுமாறு செய்வேன். அவர்கள் பகைவர்களும் அவர்களின் உயிரை பறிக்க தேடுவோரும் அவர்களை முற்றுகையிட்டு நெருக்கி வருத்தும் போது அவர்கள் ஒருவரொருவருடைய சதையை உண்பார்கள். அப்போது உன்னோடு வந்திருந்தவர்களின் முன்னிலையில் அந்த மண் களையத்தை உடைத்துவிட்டு நீ அவர்களுக்கு கூற வேண்டியது படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, குயவனின் உடைக்கப்பட்ட மண் களையத்தை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அதுபோலவே நான் இந்த மக்களையும் இந்த நகரையும் தகர்த்தெறிவேன். இறந்தோரை புதைக்க வேறு இடம் இல்லாமையால் தோபேத்திலேயே புதைப்பர். ஆண்டவர் கூறுவது, எருசலேமுக்கு அதில் குடியிருப்போருக்கும் எதிராக இவ்வாறு செய்வேன். அந்நகரை தோபேத்தாகவே மாற்றிவிடுவேன். எருசலேமின் வீடுகளும் யூதா அரசர்களின் மாளிகைகளும் எந்த வீட்டு மேல்தளங்களில் வானத்து படைகளுக்கு தூபம் காட்டினார்களோ வேற்று தெய்வங்களுக்கு நீர்மப்படையல்கள் படைத்தார்களோ அந்த வீடுகள் எல்லாம் தோபேத்தை போல தீட்டுப்பட்டவையாகும். இறைவாக்கு உரைக்கு ஆண்டவரால் தோபேத்துக்கு அனுப்ப பெற்றிருந்த எரேமியா அங்கிருந்து திரும்பி வந்து திருக்கோவில் முற்றத்தில் நின்று கொண்டு மக்கள் அனைவருக்கும் கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் இந்நகருக்கு எதிராக கூறியுள்ள அனைத்து தீமைகளையும் இந்நகர் மேலும் இதனை சுற்றியுள்ள நகர்மகள் மேலும் விழ செய்வேன். ஏனெனில் அவர்கள் என் சொற்களை கேளாமல் முரட்டு பிடிவாதம் செய்தார்கள். எரேமியா அதிகாரம் 20. பஸ்கூருக்கு சாபம். இம்மேர் மகனும் ஆண்டவரது இல்லத்தில் தலைமை அதிகாரியுமாயிருந்த பஸ்கூர் என்னும் குரு எரேமியா இவற்றையெல்லாம் இறைவாக்காக சொல்ல கேட்டான். அதன் காரணமாக அவன் எரேமியாவை பிடித்து அடித்து ஆண்டவர் இல்லத்தில் பென்யமின் உயர் வாயிலில் சிறையில் அடைத்தான். மறுநாள் காலையில் பஸ்கூர் எரேமியாவை சிறையிலிருந்து விடுதலை செய்தான். அப்போது எரேமியா கூறியது, ஆண்டவர் உன்னை பஸ்கூர் என்றல்ல, மாறாக மாகோர் மிசாபீபு என்றே அழைத்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ உனக்கும் உன் நண்பர்களுக்கும் பேரச்சம் உண்டாக நீயே காரணமாவாய். உன் கண்முன்னாலேயே அவர்கள் பகைவர்களின் வாளால் மடிவார்கள். யூதா முழுவதையும் பாபிலோனிய மன்னனிடம் கையளிப்பேன். அவன் அவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தி வாளால் வெட்டி வீழ்த்துவான். இந்நகரின் செல்வங்களையும் உழைப்பின் பயன் அனைத்தையும் விலை உயர்ந்த பொருள்கள் யாவற்றையும் யூதா அரசரின் கருவூலங்களையும் அவர்கள் பகைவர்களிடம் ஒப்புவிப்பேன். அவர்கள் அவற்றை பறிமுதல் செய்து பாபிலோனுக்கு கொண்டு செல்வார்கள். பஸ்கூர், நீயும் உன் வீட்டில் வாழும் அனைவரும் நாடு கடத்தப்படுவீர்கள். நீயும் உன் பொய்யான இறைவாக்குகளை கேட்ட உன் நண்பர்களும் பாபிலோனுக்கு சென்று அங்கு சாவீர்கள். அங்கேயே புதைக்கப்படுவீர்கள். எரேமியாவின் முறைப்பாடு, ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர். நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர். என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன். அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேன். ஆகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும்
உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்றும் விடுவித்தார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், என் அன்னை என்னை பெற்றெடுத்த நாள் ஆசி பெறாதிருக்கட்டும். உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்ற செய்தியை என் தந்தையிடம் சொல்லி அவரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய அந்த மனிதன் சபிக்கப்படுக. அவன் ஆண்டவர் இரக்கமின்றி வீழ்த்திய நகர்களுக்கு ஒப்பாகட்டும். அவன் காதில் காலையில் அழுகை குரலும் நண்பகலில் போர் இறைச்சலும் ஒழிக்கட்டும். தாய் வயிற்றில் நான் இருந்தபோதே அவள் ஏன் என்னை கொல்லவில்லை? என் தாயே எனக்கு கல்லறையாய் இருந்திருப்பாளே. அவள் கருவறையிலேயே என்றும் இருந்திருப்பேனே. கருவறை விட்டு ஏன் தான் வெளிவந்தேன்? துன்பத்துயரத்தை அனுபவிக்கவும் என் வாழ்நாள்களை வெட்கத்தில் கழிக்கவும் தான் வந்தேனோ?